எல்லாரும் நான் விசில் அடிச்ச உடனே உள்ள குதிக்கணும் சரியா? Get ready, we are gonna do பஞ்சர் என்ன பண்றது? அட பாவி குடிச்சியா? புருக்கி இன்னைக்கு நம்ம கல்யாணம்டா? இல்ல இல்ல நேத்து பசங்களோட பேச்சுலர் பார்ட்டியா? என்ன கண்டாவியான சுத்திக்கிங்களா? ஒரு வழியா என் தலையில உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரே சந்த நீ தான் அவர குடிச்சி வச்சியா? பின்ன கோல் இல்லாம கொடியாட்ட முடியுமா திவ்யா? டேய் நீ ஆட்னதெல்லாம் போது உள்ள வாடா எம் ஃபூல் ஆபீஸ் கத்துறறா. ஏய் கம் கம் நீங்க போண்டா டென்ஷன் ஆகாத திவ்யா ப்ளீஸ் ப்ளீஸ் சீர வா. டேய் அரவி சொல்லுங்க போ 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 இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஐயா ஜாலி நல்ல நம்ம தான் வர்ஜின் குட் பிகினிங் இட்ஸ் மீ. என்னப்பா இது உன் கல்யாணத்துக்கு நீயே லேட்டா வந்தா எப்படி? சாரி சாரி சார் வர வழியில ஒரு சின்ன பஞ்சாயத்து அதை தீர்த்து வச்சுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படி என்ன உன் கல்யாணத்தை விட பெரிய பஞ்சாயத்து? சார் சாரி சார் அது ஒரு ஆட்டோகிராஃப் சார் அது ரொம்ப நேரம் போகும் சார் அந்த கதை. நல்ல நேரத்துக்கு நான் 5 நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள உன் பஞ்சாயத்து கதை ஏதோ எடுத்து விடுக்காப்போம். எப்படியும் திவ்யா கோமா இருப்பா. ஸோ என் பூக்கு ஒரு பூங்கொத்து வாங்கலான்னு பூக்கடைக்கு போனேன் சார். அந்த பூக்கடை அவ்வளோ அழகா இருந்துச்சு. தனிமையான அந்த டீ தோட்டத்துக்குள்ள ஒரு வீடு. அங்க என்ன நடந்துச்சுன்னா சார் மேடம் என்ன யாரையும் காணோம் சார். ஹலோ யாரா இருக்கீங்களா? ஹலோ யாரா? ஐயோ 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 அப்புறம் அப்புறம் என்ன என்ன ஏன் காப்பாத்தினீங்க அப்படி இப்படின்னு ஒரே ஒப்பாரி. மனசு மார்க்கெட்ல எப்பவும் புரியா இருப்பாரு. பிரச்சனையே என் அழக பார்த்து எவனாச்சும் என்ன கொத்திட்டு போயிடுவானுன்ற பயத்திலேயே என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பத்தி பத்தி வைக்கிறாருப்பா. இந்த மூஞ்சி அந்த அளவுக்கு வர்த்தில்லையே. ஹலோ நீ என்ன யோசிக்கிறன்றது எனக்கு தெரியுது. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பார்த்துருக்கணும். அங்க பாரு அந்த போட்டோஸ் எல்லாம் பாரு.
பார்த்துட்டு அப்புறம் பேசு. உனக்கே இப்ப மனசு படபட நடிக்குமே. படபடனா பட்டுன்னு போயிடும் போல இருக்க. சரி, பணத்திலே குறியா இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி எவ்வளவுதான் சம்பாதிச்சிருப்பாரு? அது இருக்கும்பா, வெறும் கேஷ் மட்டும் 2 கோடி. பேங்க் கூட நம்ம அம்மா வீட்டுக்குள்ளே ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் என்னங்க, எதுங்க வெயிட் பண்றீங்க? அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து போக வேண்டியதானே. இங்க வாங்க முதல்ல. கண்ணை மூடி கையை வைங்க. என் மேல இல்லைங்க, மேப் மேல. இந்த மேப்ல எங்க நீங்க கை வைக்கிறீங்களோ கிளம்பி போயிட்டே இருங்க. சாவறதுக்கு பதிலா செலவு பண்றது எவ்வளவு மேல். போங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இந்த ஐடியா கேக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Thank you. இல்ல, நான் போக்கே வாங்க வந்தேன். நான் போக்கே வாங்க வந்தேங்க. ஆட, இந்த கடையே உன்னோட தான். எது வேணாலும் எடுத்துக்கோ. இல்ல, Thank you. Bye. Bye. ஒரு பொக்கேக்கு எவ்வளவு மொக்க போட வேண்டியதா இருக்குது. அந்த காசுலாம் எடுத்துட்டு போனப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. மகிழ் வித்து மகிழ் அப்படிங்கிற பழமொழிக்கு அர்த்தமே. அது சரி, எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. போட்டாண்டா பாலு வாழைப்பழ தோல் போய்தானே. எப்ப தம்பி, இந்த பொக்கையை நீ எங்க வாங்கின? சார், நம்ம கீழ்குழியில ஒரு பெரிய பொக்கே கடையில், அதுவும் நல்ல ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில். அப்போ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளா? ம், நல்ல பெரிய பேக் தான். அநேகமா புருஷனுக்கு அதான் சட்டி தேல. எனக்கு மொத்தமா தொப்பி தான். கஷ்டப்பட்டு சமாளிச்ச பணம். அவ கைய எங்கடா வச்சா? இங்க சார், இங்க சார். மேப்ல கைய எங்கடா வச்சா? சார், அது என்னமோ பாப்பா நீ குனிமா அப்படின்னு இருந்துச்சு. என்னது பாப்பா குனியணுமா? பாப்புவா நீ கினி? அந்த ஊருக்கு எப்படிமா போறது தெரியல. சட்டி தலை சார், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. எங்கடே போன? பைத்தியம். அப்படியே போய் எங்க விழுந்து செத்துறே. சார், 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 எங்க சார் போறீங்க சார்? வாட் நீ நைன்? சாரி மை சன், அப்பா லைட்டா டக்கர் ஆயிட்ட. மேரேஜ் நல்லபடியா ஓவரா? சோ, நல்ல வேளை இந்த கதைய எல்லா பேப்பர் வர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க. ஓடுங்க கையெழுத்த, அப்பதான் மேரேஜ் ஓவர். ம், கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா? முடிச்சிருக்கமில்ல. இது என்ன சரி மணிட்டா? எல்லாம் சரி. ஹேப்பி பர்த்டே டு யூ. இனி நைட் சரக்கு, 10 மாசத்துல பூசா ஒண்ணு இறக்கு, வீடு ஃபுல்லா டைப்பரா இருக்கு, பாடுறது நிறுத்துற ஆக்கி இருக்கு. அரையோ அர. அவள்தானா கல்யாணம் முடிஞ்சா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டிகை. என்னடி ஆளா வச்சு அடிக்கிற? அது ஆள் இல்லடா, என் அப்பா தான். அவனுங்க சொல்ல சொல்ல கேட்காம லெட்டர் எல்லாம் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நல்லா வாங்கட்டும். ஆமா, இது யாருக்குடா? இதா திவ்யாக்கு. ஹே, சூப்பர்டா. ரியலி? ஆமா. ரோஸ் கார்டு எனக்காடா? ஆமா திவ்யா, இந்த கார்டு உனக்கே தான். இல்லாட்டி அந்த மீசக்கார மாமா என்ன பொழந்துருவான். இனிமேல் இவங்களால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காதுமா. Thank you. You're welcome. யாருமா இவ? ஏதோ கோலாரா? ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க போலாம். பாய். பாய். ஐயோ, நான் உனக்கு ஸ்டாண்ட் பையா? ஒரு காக்கா இருக்கும் போல. I love you. என்னது? சோன் பப்படி. So sweet. நானா சோன் பப்படியா? அம்மா, ஐயோ ஐயோ. ஏய் திவ்யா, இவ்வளவு பயப்படுற? வெயிட் வெயிட் வெயிட். ஏய் கோபால், செட் செட். திவ்யா,
நாய்க்கு இனிஷியல் எல்லாம் வச்சிருக்கீங்க? அதேங்க, செத்து போன தாத்தா பேரு. அது என்ன எல் கோபால்? அது அவரு ரொம்ப லவுடா பேசுவாரா, அதனால எல்லாரும் அவரை லவுட் கோபால் லவுட் கோபால்னு கூப்பிட்டு இப்போ அதை சுருங்கி எல் கோபால் ஆயிடுச்சு. அப்ப இவர் யாரு? ஐ அம் பதலை கோபால். ஹாய் தாத்தா. ஹாய். சரி உள்ள வா, கம் கம் கம். ஓ, இது கோபால் ஃபேமிலியா? வாங்க வாங்க, குடு. நான் நீ பொலி மூட்ட மாதிரி இருந்தா கூட சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பேபி. அரவிந்த், ஏ வண்டியில இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் இருக்கு. பாக்கி பாட்டில் கடிச்ச உடனே இப்படி பிச்சுன்னு ஓடி போறான். இவன் மாமனாரா? பீஞ்ச போண்டா, உனக்கு பாலிமர் நோய் வரும்டா. நல்ல ஜோக் மச்சி. ரெண்டு ஷோரா இருக்குல? அது எல்லாம் இருக்கு. ரெண்டா? ஆம் கமே. என்ன நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு? என்ன சரகடாது என்னடா? நினைக்கிறேன் இத்தனை வருஷத்துல உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வரல. மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஷூ ராக் வச்சிட்டு போனேன், அது ஒரு இன்ச் கூட நகரல. ஒரு லைஃப் மாதிரி. ஏய், உன் வாய் கொஞ்சம் ரெஸ்ட் விட. எந்த நேரமும் நோய் 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 நோய்னு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறிய, கொஞ்சம் சிரிக்க கத்துருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஊர்ல தான் பாத்துட்டு இருப்பியா? எப்பவும் இல்ல, உன்னை பார்த்தாதான். அண்ட் நானும் உன் கூட சிரிச்சு பேசி விளையாட வரல. ஏய், பின் எதுக்கு வந்த? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா கத்தாத. இல்ல சைன் போடு, நான் போயிட்டே இருக்கேன். இத பத்தி நான் யோசிக்கணும். நீ நாளைக்கு வா. Whatever. How's the food? Nice. Thank you. Hello, chef.
ஹாய், இது பர்சனல் ஆர்டர், உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆ ஓகே, ஆல் ஓகேலப்பா. ஹாய்டா மச்சி, சூப்பரா. டேய் சாம்பார் தடியா, எது வந்தாலும் விரல விட்டுவியா? டேய் சோத்து மூட்டை. திவ்யா வந்திருக்காடா. என்னடா சொல்ற, என்ன கம்பேக்கா? கம்பேக்லாம் இல்லை, இன்னைக்கு அரவிந்த் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சு சந்தோஷமா இருக்கான்னு மூக்கு வெறுத்திருக்கோம், அது கெடுக்க வந்திருக்கா. அவ மூக்கு நீ பாத்திருக்கியா? உனக்கு திவ்யா யாருன்னே தெரியாது, அப்புறம் இவ்வளோ பேச்சு பேசுற. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும். நீ காண்ட்ல பேசுற, இதெல்லாம் செல்லாது. நான் ஏன் காண்டாவணும்? ஐ அம் எ வெரி மெச்சூர் பர்சன். நீ மெச்சூர் தாம்மா, ஆனா நீ திவ்யாவை பார்த்தது இல்லை. அவ உன்ன மாதிரி சாதா ஃபிகர் கிடையாது, வெளியூர்லாம் போயிட்டு வந்துட்டு இப்ப இன்டர்நேஷனல் ஃபிகரா வந்திருக்கா. ஆப்வியஸ்லி உனக்கு வைத்திருச்சல் இருக்கதா செய்யும். இட்ஸ் ஓகே திவ்யா, நம்ம பியூட்டி பார்லர் போய் சரி பண்ணிக்கலாம். நான் திவ்யா இல்ல, தீபா. எடுத்து ஆலிமணினா நான் தான் அவளுக்கு காசு கொடுக்கணும், அப்புறம் இந்த ஹோட்டலை வித்துட்டு பானிபூரி தான் விற்கணும். கரெக்ட், ஆனா இப்ப டிவோர்ஸ் யாருக்கு தேவை? அவளுக்கு தானே. எவ்வளவு அமௌண்ட் உசார் பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஹோட்டலுக்கு நாலு பிரான்ச் திறக்கிறோம். சூப்பர் மச்சி, நாலு பிரான்ச் நீ தான்டா சர்வர். அரவிந்த், ஐயோ 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 ஐயோ, அரவிந்த் என்ன சர்வர், ஆர் யூ ஓகே? ஏய் சனினே, என்ன ஓகே? நின்னு பாத்துட்டே இருக்கற, வந்து ஹெல்ப் பண்ணுடி. வெளியூர் போயிட்டு வந்து நீ ரொம்ப கிட்டிப்பிட்டு போட மாட்ட. இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிஷன்ஸா? சொல்ல கேப்போம். சின்ன வயசுல இருந்தே நானும் நீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவும் லவ் பண்ணி எல்லாம் சுத்தி இருக்கிறோம். பட் என்னன்னு தெரியல, இந்த கல்யாணம் மட்டும் ஒர்க்கே ஆகல, ஒரே நாள்ல புட்டுக்குச்சு. யூ சி, நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்ததே இல்லை. சோ சோ நீ எனக்கு ஒரு வாரம் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்து என்ன கவனிச்சுக்கோ, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன். வாட்? என்ன நக்கலா? ஏய், என் விரல் கூட உன் மேல படாது. காட் ப்ராமிஸ். வாட் ரப்பிஷ், ஒரு வாரம் இவன் கூடயா சான்ஸ்? ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம கோர்ட்ல சந்திப்போம். ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு அவசரமும் இல்ல. ஐ ஹேவ் ஆல் தி டைம். ஒரு வாரம், ஒரே வாரம். சிக் கும்கி கும்பல் விஜய் டிவில வந்துச்சா? ஏ திவ்யா, குன்னூர் பிரான்ச் கூர்க்காசோட உனக்கு என்ன வேலை? புடா மாங்க மடையா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா, எனக்கு குலுக்கி தரணுமா? அசிங்க பேசுறா. டேய் சட்டி, ஒரு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பாரு. டேய் கூர்க்காலாம், டேய் யாரா அங்க? ஓச ஊச கூசி பூசி. டேய் என்னடா பண்ண, அந்த ஆள் ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறான். இல்ல மச்சி, இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகாதரா, எனக்கு டைவர்ஸ் வேணும். அந்த பொண்ணு மூஞ்ச பாடுறா, பால்கோவாக்கு பல்லு மொழிச்ச மாதிரி. எதுக்கு டிவோர்ஸ் கேக்குற? டேய், அவளை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும். டேய், அப்படி என்னடா பிரச்சனை? ஒரு வாட்டி கூட நான் அவளை தொட்டது இல்லடா, இன்னும் 30 வருஷம் ஆகுமா தொடர்றது? ஆமாப்பா, நீங்க தான் உங்க கூட்டம் இல்ல. 30 வருஷத்துக்கு தினமும் காலைல எழுந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டாதான் உங்களோட இணைவாங்க. அது வரைக்கும் உன் கையில இருக்குது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கப்பா. போட்டா கும்பு குடிமி, 30 வருஷம் கழிச்சு எல்லாம் உளுந்துண்டா, டேப் போட்டு ஓட்டணும். என் கையை தூக்கி வைக்கவே எனக்கு ரெண்டு கை தேவைப்படும்டா மச்சான், அதெல்லாம் முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும். ஷூராடா? 100% ஷூர்டா. சரி ஓகேங்க, அப்போ டிவோர்ஸ் பண்ணிரலாம். டைவர்ஸ் ஆண்டா உங்களுக்கு குளிக்கி தாப்பா. சூயே
பூங் பூங் சுகுணா. அதுக்கேண்டா சுகுணாலாம் கூப்பிடுறாங்க? சரிங்க, எங்க ஐதீக படி டிவோர்ஸ் பண்றது கோழத்தனம். அதனால அவர் முது காமிச்சு நிக்க சொல்லுங்க, நாங்க டிவோர்ஸ் குடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். புதுதானடா, நல்லா பாத்துங்கடா. இட்ஸ் கால் இட்ஸ் காலா. டேய் என்ன மாமா கியூல நிக்கறாங்க எல்லாம்? நைட் 10 மணிக்கு ஒயின் ஷாப் பாக்குற மாதிரி இருக்குடா. டேய் இதுக்குள்ள ஏதோ உள்குத்து இருக்கு போல இருக்குடா. என்ன குத்து வேணாலும் இருக்கட்டும்டா, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும். மச்சி வரவும் போறவங்களா அடிச்சு போறான்ல, சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு தானே. எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே வாட்டி அடிச்சுக்கிட்டா. நீ விரிச்சுக்கோ, நான் விசிறு. முட்டாள்தனமா மசாஜ் சென்டர் பொண்ணு கை பிடிச்சி இழுத்தான், இப்படிதான் ஆகும். கை மட்டுமா பிடிச்சி இழுத்தான், ஹாப்பி என்டிங் ஆசைப்பட்டு இப்படி சேட் என்டிங் ஆயிடுச்சடா. காமெடின்ற பேர்ல கொள்ள எல்லா நாட்டிலயும் டிவோர்ஸ் இப்படிதான்? உலகத்துல எங்கேயுமே டிவோர்ஸ் நடக்காது இல்ல. இது யாருடா புதுசா உங்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்க வச்சிருக்கீங்களா? பொடி மாசிலாமணி. ஹாய் அந்தீபா. ஆமா, நீங்க எப்படி வெளியூர்ல கண்டவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊத்தி கொடுத்துட்டிருக்கேன். என்ன சொன்ன? திவ்யா, நான் கிச்சன்ல நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன், நீ போய் சமைய. வாட் என் ஆட்டோகிராஃப் வேணும் இல்ல? என் ஆட்டோகிராஃப் வேணும்னா போ, போய் சமைச்சு எடுத்துட்டு வா. என்னடா உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? ஆமா, ஐ வாண்ட் வெத்த குழம்பு. திவ்யா முருங்கா போட்டு பண்ணு, அப்படியே கொஞ்சம் விசத்த ஊத்து. You need any help? இல்லமா, பரவாயில்ல. நீ உன் ஊத்தி கொடுக்குற வேலையை கண்டினியூ பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, உன் இஷ்டம். எனக்கு என்ன வந்துச்சு? ஜோக்கர், ரெண்டு ஜோக்கர். அரவிந்த் சாப்பிடு. சாப்பிடுறா? ஆ தீபா சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சாரிங்க, கண்ட கழுசு நீங்க செஞ்ச சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன். பை பாய்ஸ். பை கேர்ள்ஸ். ஏய் காலேட்ரா தடியா, அப்புறம் நானும் மிதிச்சிட போறேன். நீ மிதிச்சா என்ன? மிதிச்சா என்ன? இவ்வளவு நான் நீ முட்டாளுங்களோட தான் பழக்க வச்சிருக்கேன் நினைச்ச, இப்ப ஏதோ தெருவில் சுத்துறதையும் கூட சேர்த்து வச்சிருக்கேன். ஏய் அவ யாரா முட்டாளுன்னு சொல்லிட்டு போறா? கொப்பன் பெத்து போட்டுருக்கானே அவனை தாண்டா சொல்றா, மூடி சாப்பிடு. நல்ல ஜோக், டேக் 2 பாயிண்ட்ஸ். பெரிய கலா மாஸ்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. நல்லா போடுறா, கொப்பை வீடு சாப்பாடு யாரா போடுற? தேங்க்ஸ்ரா. நல்லா தான்டா சமைச்சிருக்கா. கொஞ்சம் கூட சாப்பிடு. ஒண்டியா ஓரமாக உட்காந்து தின்னுவீங்களே. நீ மூடிட்டு சாப்பிடு. பேண்ட்டுக்கு பட்டன் கண்டுபிடிச்சோம், ஒண்டிய கையில கடச்சான். யார் ஆய் போற இடத்துல ஐபி மடிக்கிறது? போலீஸ்டா? ஏய் கேங்க்ரேப் 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 ரேபா.
ஐயோ அம்மா கொஞ்சம் முடிக்கோ பாரு சிக்கர் த வான் ரோஹித் சர்மா மலிங்கா அம்மா மற்றும் ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கானுங்க பாரு டேய் நம்ம நிலைமை தெரியாமல் இந்த பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்களாடா ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கடா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் ஒத்துக்கும் என்னடாது சருகு போல மேல பாஞ்சிருக்கீங்க என்ன சொல்ற நீ இல்ல இல்ல நடிச்சு காட்டுறேன் என்ன நடந்துச்சு நடிச்சு காட்டுறேன் உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்ற வாடா சார் நடி அடிச்சு மூஞ்சா கிளி கிழிச்சிருவேன் போற சார் போற சார் போற சார் அதுக்குள்ள உங்க ஆளுங்க என்ன புடிச்சிட்டாங்க சார் எங்க ஆளு உன்னை பிடிக்காட்டி என்ன பண்ணிருப்பே அதை நடிச்சு காட்டுற உள்ள செம்ம சீன் நடக்க போகுது மாமாச்சி என்னடா புது காரு அப்பாவோட வண்டி அப்படியா வந்துட்டாரா நான் பார்த்தா சந்தோஷப்படுவாரு வா வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேண்டாம் அதான் பாரு இவன் வந்த நல்ல நேரம் உன் பொண்டாடி சேர்ந்து வந்துட்டான் இந்த மகாலட்சுமிக்கு பேர் இருக்கா பேரு என் பேரு சங்கரி எனக்கு உங்க புது மாமாவா ரொம்ப பிடிச்சிருக்கு கியூட்டா இருக்காங்க அரவிந்த் பர்ஸ்ல தான் பணம் இருக்கா ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க ஆல் ரைட் எங்கடி கார்டு தான் இருக்கு பரவாயில்ல திவ்யா உங்கட்ட பணம் இருக்குமே ஷூர் கேவலமா இல்ல ஃபேமிலி மை ஃபேமிலி இந்தா இத புடி மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சீப்பு பழம் வாங்கிக்க கொஞ்சம் அல்வா கொஞ்சம் பூ ஒரு பால் பேக்கெட் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நீ ஏதா வாங்கிட்டு வா யோ என்னத்த ஃபீல் பண்றது ஆமா எதுக்கு இதெல்லாம் சரியான சாம்பார் ராணி எவ்ரிடே என்ஜாய் எத்தனை நாளைக்கு நீ தனியா இருப்பேன் உன் கூட விளையாடுற ஒரு தம்பி பாப்பா வேணா யோ அட கிரிக்கெட்டுக்கட நீ ஏன் பாலை போட்டு நீ அடிச்சுப்பியா வாச்சல குட்டி உனக்கு எனக்கு தான் பொருத்தோ எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம்ம
முக்கா முக்கா மல்லிப்பூ அல்வாவா இன்னைக்கு ஃபுல்லு தாண்டி. என்ன அப்படி கஞ்ச பேசினாரியா சைக்கிள்ல கூட்டிட்டு போற? புருஷ கட்ட வண்டியில கூட்டிட்டு போனாலும் சந்தோஷமா வரதா? நல்ல பொண்டாட்டி அழகு, மூட்டு வா. கொஞ்சம் கீழே இறங்க. மேல வந்து ஏறிக்கேன், ஒரே மேடா இருக்கு. என்னடா முட்டி கண்டவ மாதிரி பேசுற? யாரெல்லாம் மேட்ல நல்லா சைக்கிள் மிதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த விஷயத்துல சூப்பர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏழு கொண்டல வாடா கோயிந்தரவனா, கோயிந்தா கோயிந்தா, ஏழு கொண்டல வாடா கோயிந்தா கோயிந்தா, வெங்கடரமணா கோயிந்தா கோயிந்தா. அபிநந்தனும் நானுமா? டேய் ஒரு மாதிரியான படமா இது. ஏண்டா உருன்னு இருக்க? என் கூட லைஃப் ரொம்ப எரிச்சலா இருக்குல்ல. சரி, உன் லைஃபை யார் கூடயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா யார் கூட பண்ணுவ? எனக்கு தெரியணும். தோதோ இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி எப்பயும் எல்லாரும் உன சாமி மாதிரி பாக்குறது. சான்ஸே இல்ல. அந்த லைஃப் எனக்கு இந்த ஜென்மத்துல வேண்டாம். பாவண்டா அவங்க ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, எல்லா நேரமும் எல்லார்கிட்டயும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அந்த பொண்ணோட லைஃப் வேணும். அந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு என்ன இப்போ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணனா நானும் அந்த பொண்ணு மாதிரி உன ஆக்கி காட்டுறேன். சரி ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் வா. எதுக்கு இப்ப நகதி வச்ச? ஏனா மாமா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல. சி கையட அரவிந்த், என்ன உனக்கு என்ன தெரியாதா? என்ன ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? ஏன் பா தம்பி, பேபி தான் சொல்றதுல கையட. என்ன பேபி, உன் பிரதர் ரொம்ப டென்ஷன் ஆவறாரு. ஏன் பொண்டாட்டி மேல நான் கை போட கூடாதா? இரிட்டேட் பண்ணாத அரவிந்த், கையட. அந்த பொண்ணு சொல்லனே இது சும்மா கைய போட்னே. டேய் பண்ணிட்டலையா? ஏன்டா அவன சே போயிடுச்சு. பூஜை பாரு, நீ பேசாத.
பாட்டு.